வணக்கம் நண்பர்களே, பழங்குடியினர் நல இயக்குநரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பு என்னவென்று பார்த்தால், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி பயிலக்கூடிய 100 பழங்குடியின அதாவது எஸ்டி பிரிவைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு 12 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவுடன் அவர்களுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் கல்வியியல் பட்டய படிப்பில் அதாவது டிடிஎட் அதில் சேர்ந்து அதாவது ஆசிரியர் பயிற்சி அப்பட்டய படிப்பை முடித்த பின் தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படக்கூடிய டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற தனியார் பயிற்சி நிலையத்திலும் சேர்ந்து அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெறும் பழங்குடியின இடைநிலை ஆசிரியர்களை தரவரிசையினுடைய அடிப்படையில் இந்த துறையின் கீழ் இயங்கக்கூடிய அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியராக பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழாக 100 மாணவர்கள் பயன்பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கல்வியியல் பட்டய படிப்பு பயில்வதற்கு ஆகக்கூடிய கல்வி கட்டணம், புத்தக கட்டணம், விடுதி கட்டணம், சீருடை கட்டணம், இதர செலவினங்கள் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வில் வெற்றி பெற தனியார் பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து அங்கு ஏற்படக்கூடிய செலவினங்களை முழுவதையுமே இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்பதை இந்த ஆணையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019-2020 கல்வியாண்டில் 12 வகுப்பில் பொதுத்தேர்வு தற்போது முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவியர்கள் பெறப்பட்ட தொகுப்பு மதிப்பெண் பட்டியல் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இதனுடைய அடிப்படையில் இந்த திட்டத்தினுடைய விவரங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளிகளில் பயின்ற பழங்குடியினர் மாணவர்களுக்கு தெரியப்படுத்துமாறு இந்த ஆணையில் கூறப்பட்டிருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிந்த பழங்குடியின மாணவ மாணவிகள் இருப்பின் அவர்களை இத்திட்டத்தில் சேர்ந்து நன்கு பயன்பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என்பதை தெரிவிக்குமாறு இந்த ஒளிப்பதிவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது உதவும். நன்றி, வணக்கம்.